பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம். தாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். காலம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. நீ நன்றாக இருந்தால்தான் உன்னை நாலு பேர் மதிப்பார்கள். நீ இருக்கும் நிலையை பார்த்து அனைவரும் உன்னை மதிப்பார்கள். ஆனால் நம்பிக்கையை நீ இழந்தால் உயரத்தில் இருந்து நீ இறகை இழந்த பறவையைப் போல் கீழே விழுந்து விடுவாய். அதுதான் வாழ்க்கை. உனது தேவையை அறிந்து நீ தேடி செல். எதுவும் உன்னை தேடி வராது. நீ எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாயோ அப்படித்தான் அனைத்தும் நடக்கும். தயவு செய்து நம்பிக்கையை இழந்து விடாதே. மீண்டும் பெறுவது மிகவும் கடினம். போராட வேண்டிய அவசியம் போராடு. தோல்விகள் உன்னை துரத்தினாலும் மீண்டும் மீண்டும் முயல கற்றுக்கொள். எத்தனை முறை தோற்றாலும் ஒரு முறை நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். அது நடக்க போகிறது. முதலில் உன்னை முழுவதுமாக நம்பினால் மட்டுமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதை விட்டுவிட்டு அடுத்தவனை குறை கூறுவது தவறு. தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு. ஒன்றை பெறுவதற்கு ஒன்றை இழக்க வேண்டும். தவறான பாதையை நோக்கி செல்ல நினைக்காதே. உன்னுடைய சோதனை காலம், அதனால்தான் அது உன்னை வாட்டுகிறது. கவலைப்படாமல் இரு, நான் இருக்கிறேன். நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது. மீண்டும் உயரப்போகிறாய். உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை நானே வழிநடத்தி அழைத்துச் செல்கிறேன். உன்னை கண்டிக்கும் உரிமை எவருக்கும் இல்லை, எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. உன்னை விட்டு விடுவேனா? காத்திரு, இழந்ததை மீண்டும் உனக்கு தருவேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது. போராட்டமே வெற்றியின் முதற்படி. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே. அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம். அந்த அனுபவங்களை வைத்து கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது. உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே, மதிப்பதும் இல்லையே என்று வருந்தாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். தைரியத்தை இழந்து விடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சால சிறந்தது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தோல்விகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன். என்னை மீட்பார் யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம். நடப்பதையெல்லாம் பார்த்தால் இனி இது எங்கே இப்போது நடக்கப் போகிறது, எல்லாம் முடிய போகிறது என்று நீ விரக்தி அடைந்த ஒரு விஷயத்தை என் அற்புதங்களை புகுத்து சர்வ சாதாரணமாக சர்வ நிச்சயமாக
சடுதியில் உனக்கு நிறைவேற்றி தந்து உன்னை துள்ளி குதிக்க வைக்க போகிறேன். மகிழ்ச்சியுடன் அத்திருநாளை எதிர்பார்த்திரு. எப்போது எனது இந்த செய்தியை கேட்டாயோ அப்போதே நீ விடுதலையின் பிடியில் கால் வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இதுவரை இப்படி எதையும் நீ கேட்கவில்லை. இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பான். இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாக படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி நினைத்து வருத்தப்படாதே. அமைதியாக இரு, பொறுமையை கடைபிடி, கவலையை விட்டொழி. உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அது விரைவில் நடந்தே தீரும். உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும். கர்ம வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அது கன நேரத்தில் நசிந்துவிடும். என் அனுகிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். நீ தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி தானாக வெகு சில நாட்களில் வந்து உன் வாசல் கதவை தட்டும். இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. எனது இந்த வார்த்தையை நம்பு. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் நான் தான் உனக்காக இருக்கிறேன். நீ உனக்கு வேண்டியதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு ஆவலுடன் என்னை பார்த்து வரும் நாளை நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். குழந்தையே, உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவிக்கிறாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் திடுக்கிட்டு இருக்கிறாய். இதனால் வாழும் வாழ்க்கையே நரகமாக தோன்றுகிறது. ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு. விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அநியாயம். உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய். உனக்கு அது நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழலை உருவாக்கும். அதை விட்டு நகன்று விடுவது சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறில்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விலகிவிடு. அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பதில்லை. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று. இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்காதே. அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய். அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? கோபத்தையும் எரிச்சலையும் விடு. உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு. நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் வாழ்வாய். அதற்கான எல்லா முயற்சியில் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். நானே துணை நின்று காப்பேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.